டிசம்பர் மாதத்திற்குள் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து சட்டமன்றங்களிலும் பூத் அளவிலான கட்டமைப்பினை உருவாக்குவதற்காக மாதந்தோறும் சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் கூட்டமானது நடந்து கொண்டிருக்கிறது. அது தொடர்பாகவே இன்று நான் இங்கே வந்திருக்கிறேன். மேலும் தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியிலே பல்வேறு கட்சிகளிலிருந்து எண்ணற்ற அரசியல் பிரமுகர்கள் இணைந்து வருகிறார்கள். அதாவது திமுகவோட சிட்டிங் எம்எல்ஏயே திமுகவில் திருப்தியாகிறார். 1000 தொகுதி உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் பிஜேபிக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்ததனால திமுகவிலிருந்து தூக்கி எறியப்படுத்திருக்காரு. நேற்றைய தினம் சிவகங்கை மாவட்டத்தில் காளையார் கோயில் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் வேவர் சக்தி அவர்கள் தலைமையில் 10,071 பேர் பிஜேபியில் சேர்ந்திருக்காங்க. அவங்க இந்த ஊடக சகோதரர்கள் முன்னிலையில் திமுக காடை வெளிப்படையாக காட்டிட்டு கீழே போட்டாங்க. அடுத்து திமுகவினுடைய பல நிர்வாகிகள் சிவகங்கை மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம் ஆகியவற்றிலிருந்து பேசி வருகிறார்கள். அவர்கள் பிஜேபியில் இணையும் இணைப்பு விழா நடக்க இருக்கு. நேற்று தஞ்சை மாவட்ட திமுகவினுடைய மாவட்ட பிரதிநிதி திரு சரவணன் அவர்கள், பொருத்தநாடு ஒன்றிய பிரதிநிதி ஆகியோர் காளையார் கோயிலில் வந்து பிஜேபியில் இணைஞ்சிருக்காங்க. அது இன்று திமுக கலகலத்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நம்மால் பார்க்க முடியுது. சரி, நீங்கள் வேறு கேட்குறீங்க. அவர்கள் கட்சிக்குள்ள அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. எல்லாரும் வந்து ஆடு ரெண்டும் முட்டின்றா ரத்தம் குடிக்கிறதுக்காக இந்த திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் நரிகள் எதிர்பார்த்துருந்தது நடக்கலைங்கிறதுனால வந்து உங்களை போன்ற நண்பர்களை தூண்டி விட்டு இப்படி கேட்க சொல்கிறாங்களோ இந்த உலகம் தெரியலை எனக்கு. சுமூகமாக அவர்கள் தலைமை பிரச்சனையை தீர்வு கண்டிருக்காங்க. அதேமான முதல்வர் இபிஎஸ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நான் சொல்றேன் என் கருத்தை பற்றி கேளுங்க. ஓகே, நான் சொல்லிட்டேன். தென் ஃபர்தர் அவ்வளோதாங்க. நானும் சொல்லிட்டேன், ஐ டோன்ட் என்டர்டெயின் யுவர் கொஸ்டின் சொல்லிட்டேன். ஒரு குடும்பத்தின் அடிமைகளாக நாங்கள் இருக்க விரும்பவில்லைன்னு தெளிவா சொல்றாங்க. நேற்று பொதுக்கூட்டத்திலே அதுதான் பேசியிருக்காங்க. ஏன்னு சொன்னால் கருணாநிதி, கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி, உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி. இது ஜனநாயகம் இல்லாம ஒரு காலத்துல கருணாநிதி, அதாவது சங்கர மடத்துல பரம்பரையா வர்ற பழக்கம் கிடையாது. அதுக்கும் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது. இருந்தாலும் திமுக என்ன சங்கர மடமா அப்படின்னா, அதை விட மோசமாக கருணாநிதி மடமாக திமுக மாறிப்போச்சு. அதனால் மூக்க மடத்தில் இனிமேல் நாங்கள் மூச்சு திணறி கொண்டு இருக்க விரும்பவில்லை என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் மோடி அவர்களுடைய தலைமையின்பால் நல்ல ஈர்ப்பு இருக்கிறது. அதனால் பிஜேபியில் சேர்ந்து கொண்டிருக்காங்க. 2021 ஒரு கப்பலாக மாறி வருகிறது. ஏனென்றால் அதுல பல மூத்த தலைவர்கள் அதிருப்தியில் இருக்காங்க. அதனால நிச்சயமா திமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு கலகம் பண்ணியே ஆகணும். ஒன்றும் அதிமுக கலகம் பண்ண முடியல, பிஜேபிக்குள்ள கலகம் பண்ணலாமான்னு நினைக்கிறீங்க. அதனால இந்த மாதிரியான தனிப்பட்ட ஒரு தரம் சொன்னா திருப்பியும் கேட்பீங்களா? ஓகே, தேங்க்யூ.